Assalamu alaikum and hi everyone. Now, I'm Roshi. Alarum, you're pretty kidding, friends. We all are doing good. Again, in a more interesting video, Romba Nalika promo, Ungelarimi Sandikarla, Romba Umi Sandosham. In the video pathing and sonna, usual on my channel, a video madri illama, conjun different on our video vata irkapode. And if you could be pathing and sonna, in a more few days, Langelarakame when the festival season may start agapode. In the version pathing and sonna, Ella culture as in the Vangalakame vandate. April month la adoda date me vandu konjam kitta varigra maadhiriya da festival vandu varudhu so engaloda ramadan festival celebration ikkaga vendi inda oru particular ana shop la enakku theviyana ellathiyume na vaangikitten so inda shop vandu enga irukudhu na inda shop la enna ella vaanginana details vandu na unga koodiyume share pannikiren inda video vandu kandipa unga ellarkume edho oru vidhathila useful la irukum nu solla nambura so yelumana vara video va skip pannama kadaisi vara paarenga இந்த முறை எங்களோட ஏட் ஷாப்பிங்காக வேண்டி நாங்கள் செலக்ட் பண்ணின இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜே மகாரகம இந்த ஒரு பர்டிகுலரான ஷாப்பை வந்து நான் மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு ரீசெண்டாக நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக என்னோட கண்ணில் பட்டது வந்துட்டு லேடிஜே மகாரகமியோட ஃபேஸ்புக் பேஜ் ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணி அதில் என்னெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லி சும்மா பார்த்துட்டே இருந்தேன் அந்த டைமில் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்ன்ற சொன்ன வேர்ட் வந்து இந்த கண்ணில் பட்டுச்சுது ஸோ எனக்குமே வந்துட்டு க்யூரியோசிட்டி ரொம்பவுமே அதிகமாகி அதில் என்னெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு நான் வந்து தட்டி தட்டி பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா என்னோடய ஹபிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது சரி வேலையாக கிளம்பு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த லேடிஜி மகாரகமைக்கு ஒரு விசிட் ஒன்று போயிட்டு வந்துடணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபைனலி நான் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளுமே வந்துருந்துச்சு இது எஸ் இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாரகாமையில் உள்ள லேடி ஜேயில் தான் நிற்கிறோம் லேடி ஜே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வழியிலேருந்து பார்க்கும்போதே ரொம்பவுமே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சுது ஸோ வெளியிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குதே உள்ளுக்கு இதை விட பிரம்மாண்டமாக இருக்குமென்னு சொல்லி ஒரு பிளானில் என்டர் ஆகினதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதுகள் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் சைட்லேயுமே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட் ஆஃப் கோல்டன் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி டேபிளில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்குமே இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசையாக இருந்துச்சுது பட் இருந்தாலுமே கூட இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே வாங்குகிற சிச்சுவேஷன் இல்லை இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர் வந்து நாங்கள் வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இதுகள் எல்லாத்தையுமே பார்த்த கையோட கொஞ்சம் உள்ளுக்காகி போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு முக்கால் வாசு பகுதிக்கு வந்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான கிச்சன் ஐட்டமுமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்மளோட கிச்சன் வந்து ஒரு நார்மல் கிச்சனாக இருந்தாலும் சரி ஒரு மாடியுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து இந்த லேடி ஜேயிலேயே எடுத்துக்கொள்ளலாம் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குவாலிட்டியான மட்பாட் ஐட்டம் எல்லாமே வந்து நல்ல லோ ப்ரைஸுக்கே வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரொட்டி சுடுற தட்டு வந்துட்டு 190 ரூபாய்க்கு தான் அவங்க வந்து விற்கிறாங்க இதே ரொட்டி தட்டை வந்து நாங்கள் ஊரில் வாங்க போகிறோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கூடவாக கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறமா இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனையோலை அதுக்கப்புறமா மூங்கில் வச்சு செய்த கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கிச்சன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமா ஹோம் டெக்கர்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லு நேச்சுரலான இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி நான் அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணி ஆக வேணும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலை அண்ட் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு 5 மாவட்டங்களில் உள்ள கிராமப்புற பகுதியில் உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்குற விலையை விட சின்னொரு லாபம் வச்சு மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சேல் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவங்க சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலுமே கூட இது வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு சர்வீஸாக போய் சேரணுமன்றதுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள கிராமப்புறங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிளை அனுப்பி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியுமே எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க ஹெல்பிங் மைண்டோட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் செய்யும்போது அவங்களோட ஷாப்பில் வந்து இன்னும் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா தான் எனக்குமே இருந்துச்சுது அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு தேவையான மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எங்களுக்கு ஏதாவது சரி தேவைப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் மிச்சம் ரிஸ்க் எடுத்து தேடலாம் தேவையில்லை குயிக்காகவே பிக் பண்ணிக்கிற மாதிரியான செட்டப்பில் தான் இருந்துச்சுது அண்ட் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு தேவையான சகல விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ உங்கள் யாருக்காவது சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துலேயே எடுத்துக்கொள்கிற மாதிரியான ஒரு இடம் வேணும்னு சொன்னால்
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த லேடி ஜே மகரகமைக்கு போய் பாருங்கள். அங்கே ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே எடுத்துக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேக் பேக்கிங்குக்கு தேவையான சகல விதமான பொருட்களுமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக அவங்க பிரித்து டிஸ்பிளே பண்ணி வைக்கும்போது எங்களுக்குமே இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தெடுக்கிறதுமே ரொம்பவும் ஈஸியாகவே இருக்கும். ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் முட்டை பலகாரம் செய்கிறதுக்குரிய கேக் மோல்டு வந்து இந்த ஷாப்பில் கிடைக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கலில் இருக்கக்கூடிய ஷாப்பில் மட்டும்தான் இந்த கேக் மோல்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த கேக் மோல்டை வந்து எங்கள் ஊர் சைடில் கின்னின்னு சொல்லி தான் சொல்லுவோம். இந்த கின்னி யூஸ் பண்ணி ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் முட்டை பலகாரம் செய்கிற ரெசிபி கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் யாருக்காக சரி அதோடய ரெசிபி வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்குமே மேலதிகமாக இந்த ஷாப்பில் நான் நோட்டீஸ் பண்ணியிருந்த ரொம்பவுமே ஸ்பெஷலான விஷயம்தான் இந்த மதர்ஷ்ரூம். நீங்கள் உங்கள் பேபிஸ் கூட இந்த ஷாப்புக்கு வாரிங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சில நேரங்களில் ஃபீட் பண்ணுற மாதிரி, டயப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் வந்து வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த மதர்ஷ்ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. சில நேரங்களில் நீங்கள் டயப்பர்ஸ் கொண்டு வர மறந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக இங்கே டயப்பர்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு முதல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய ஷாப்ஸுக்கு வந்து போய்க்கிறாங்க, எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இல்லை. பட் ஃபஸ்ட் டைமாக லேடி ஜெயில தான் இந்த மாதிரியான ஒரு மதர்ஷ்ரூம் வந்து நான் பார்த்துருந்தேன். கிச்சன் ஐட்டம்ஸுக்கு மேலதிகமாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னும் ஒரு செக்ஷனில் வந்து கிட்ஸுக்கு தேவையான சகல விதமான ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களோட உலகமே இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட தப்பில்லை, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைமாக இந்த ஷாப்பில் தான் நான் ட்வின்ஸ் பேபிக்குரிய ஸ்ட்ரோலர் கூட பார்த்துருந்தேன். ஸோ உங்கள் வீட்லேயுமே வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையுமே வந்து நீங்கள் இந்த ஒரு ஷாப்லேயே வாங்கி கொள்ளலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் பாட்டில்ஸுக்கான செக்ஷன். வாட்டர் பாட்டில்ஸில் இத்தனை வெரைட்டி இருக்குதான்னு சொல்லி நான் வந்து பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. அண்ட் இந்த செக்ஷனுமே வந்துட்டு தனியான ஒரு செக்ஷன் தான். இதில் வந்துட்டு மெட்ரஸ், பெட் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறமா பிலோ கவர்ஸ், டவல்ஸ்ன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லியே தனியான ஒரு செக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஓவரலாக இந்த ஷாப் பற்றி சொல்லணும்னு சொன்னால், எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்ன்றது ரொம்பவுமே பர்ஃபெக்டாக மெச் ஆகின ஒரு ஷாப்னால் அது இதுவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வைட் ரேஞ்சில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு எனக்கும் என்னோடய ஹபிக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ஹபியை தேடுறோம், அவங்கள வந்து காணலை. ஸோ இவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு மசாஜ் சேருக்கு பக்கத்தில் தான் போய் நின்றுருந்தாங்க. இங்கே எதுக்காக நிற்கிறீங்க, வாங்க நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், ஷாப்பிங் பண்ணி பண்ணி உடம்பெல்லாமே ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டுது, ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த மசாஜ் சேரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க வரும் வரைக்குமே நானும் வந்து வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க வந்து மசாஜ் சேரில் உட்காந்ததுமே ரொம்பவுமே காமாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி அந்த மசாஜ் சேரில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன தான் இருக்குது, நானுமே உட்காருவேன்னு சொல்லிட்டு நானுமே போய் உட்காந்து பார்த்துருந்தேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு மசாஜ் வந்து ஜஸ்ட் 300K வந்து கிடைக்குதுன்னு சொன்னால் யாரை தான் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே வந்து ஒரு மசாஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிட்டேன். செகண்ட் ஃப்ளோர் போனதுமே ஃபஸ்ட்டுக்கு கண்ணில் பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸ் வேர் கலெக்ஷன். இது ரொம்பவுமே வைட் ரேஞ்சில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபுட் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போயிருந்தேன்.
அங்கே வந்துட்டு என்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நார்மலாகவே என்னோட சைஸுக்கு நான் ஸ்லிப்பர்ஸ் எதுவும் எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப தேடி தேடி தான் எடுத்துக்கொள்வேன். பட் இந்த ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பார்த்ததுமே பிடிச்ச மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த சான்ஸும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரியான ஷூஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஃப்ளோர்லேயே இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைட் ரேஞ்சில் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்பெஷலி அதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் போகிற உமன்ஸுக்கான பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுலேயுமே குறிப்பாக இந்த ஒரு பேக் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹபிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி இந்த செக்ஷனுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டிருந்தா நெக் பிலோ இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹபி வந்து அங்கேருந்த ஹூடி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. இந்த ஹூடி பார்த்தீங்கன்னு சொன்னால் லேடிஜேக்குரிய ஆன் பிராண்ட்னு சொல்லியுமே அங்கே ஒர்க் பண்ணுறவரை சொல்லியிருந்தார். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹபிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ஸுக்கு தேவையான கேஷுவல் வேர்ஸ், ஆஃபீஸ் வேர்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஸ்பெஷலி இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ போர்ன்ஸ் பேபிக்கு தேவையான ஏ டு ஜெட் வரைக்குமே இந்த ஷாப்பில் வந்து இருக்குது. இதுகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பேபி இருந்தால் நாங்கள் இது இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளவு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயுமே வந்து நியூ போர்ன் பேபிஸ் இருக்கிறாங்க, இல்லை அதுக்கப்புறமா தான் நியூ போர்ன்ஸ் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். உங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து 100% ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான எல்லா திங்ஸுமே வந்து இந்த ஒரு ஷாப்லேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போய் பார்க்கும்போது லேடிஸுக்கு தேவையான நிறைய வகையான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஆஃபீஸ் வேர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் வேர்ஸ் இந்த மாதிரியான நிறைய சாரீஸ் வந்து இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ ப்ரைஸ்லேயே நல்ல குவாலிட்டியான சாரீ எல்லாமே இங்கே வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, அல்லது ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே கூட அதுக்கு தேவையான நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்டின்ஸ் தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் கூட இந்த ஷாப்பில் வந்து இருக்குது. மெட்டீரியல் ஐட்டம்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேடிஸுக்கு தேவையான சகல விதமான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே வச்சிக்கிறாங்க. உங்களுக்கு டாப் தேவையாக இருந்தால் நீங்கள் டாப் வந்து பார்த்துக்கொள்ளலாம், அப்படி இல்லைனா ஆஃபீஸ் பேண்ட், டெனிம், அதுக்கப்புறமா ஸ்கர்ட்ஸ், நைட்டி, அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸுக்கு தேவையான அண்டர் கார்மெண்ட்ஸுக்குன்னு சொல்லியே தனியாக ஒரு செக்ஷன் வந்து வச்சிக்கிறாங்க.
தேர்ட் ஃப்ளோரில் எனக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு பில்லிங் செக்ஷன் போகிறதுக்காக வேண்டி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போயிருந்தேன். மேக்ஸிமம் அங்கே வந்து பில்லிங் செக்ஷன் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து போயிருந்தேன். பட் அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் இருந்துச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ஹேர் கிளிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே போயிட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பில்லிங் செக்ஷன் வந்து போயிட்டேன். மெயினாக இந்த ஷாப்புக்கு நான் வாரத்துக்கு பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கிச்சனுக்கு தேவையான சகல் விதமான ஐட்டம்ஸையும் வந்து இந்த ஒரு ஷாப்பில் வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் வந்திருந்தேன். பட் அப்போ வந்து எனக்கு தெரியல எனக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேவையான மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து இந்த ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த ஒரு ரீசனால் என்னோட ஈட் ஷாப்பிங்குமே வந்து ரொம்பவும் ஈஸி அண்ட் குயிக்காகவே முடிஞ்சிட்டுது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளம்புல உள்ள ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் என்ன மாதிரி தமிழில் பேசி திங்ஸ் எல்லாமே வாங்க போகிறோம்னு சொல்லி யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த கவலையுமே இல்லை. பிகாஸ் இங்கே வந்து நிறைய தமிழ் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஈஸியாக கேட்டு வாங்கிக்கொள்ளலாம். ஸோ என்ன மாதிரியே உங்களுக்குமே வந்து ஒரு ஷாப்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த லேடி ஜே மகாரகமிக்கு வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரியே எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்ன்றது ரொம்பவுமே பர்ஃபெக்டாக பொருந்திருக்கிற ஒரு ஷாப்னு சொன்னால் அது இந்த லேடி ஜே மகாரகமை தான். ஸோ இது மாதிரியான அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக உங்கள் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஈத் முபாரக். இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.